ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதியில் பிழை திருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் கேள்வி அறநூற்றி ஐம்பத்தி நேற்று இரவு இந்த பாடத்தை நான் டேஷ் இருக்கு இல்லையா இந்த டேஷில் என்ன வரும் நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன் ஃபாஸ்ட் டென்ஸ் அதனால் படித்தேன் வரும் சீதா கரெக்டு கேள்வி ஆறு ஐம்பத்தி ஆறு கீழ்கண்ட தொடரில் சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமன் அழுதால் ஆண் பாலையும் பெண் பாலையும் கொடுத்திருக்காங்க அதனால அது தவறு பறவைகள் பாடியது அவன் வந்தேன் கிளி பேசியது இதுல எது கரெக்ட் அப்படின்னா கிளி பேசியது அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்ட் ஏன்னா அவன் வந்தேன் அப்படின்னு இருக்குது அதுவும் தவறு பறவைகள் பாடியது அப்படின்னு இருக்கும் அதுவும் தவறு ஏன்னா பறவைகள் வந்து ஃப்ளூரலில் கொடுத்துருக்காங்க பாடியது அப்படின்னு சிங்கிளர் அதனால் அதுவும் தவறு இந்த இடத்துல சரியான தொடர் எது அப்படின்னும் பொழுது கிளி பேசியது அப்படிங்கிறது தான் சரியான தொடர் டி தான் கரெக்டு கேள்வி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு நான் நேற்று திரைப்படம் செல்கிறேன் பிழை இது வந்து அறநூற்றி ஐம்பத்தி ஏழு கன பதில் காலப்பிழை ஏன் அப்படின்னா திரைப்படம் செல்கிறேன் இருக்குது ஃபாஸ்டென்ஸில் சென்றேன்னு வரணும் அதனால் காலப்பிழை தான் தவறு ஏதான் கரெக்டு கேள்வி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்பா வந்தால் டேஷ் அப்பா வந்தால் என்ன பண்ணுவார் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு கணக்கு பதில் ஆப்ஷன் பி திட்டுவார் அப்பா வந்தால் திட்டுவார் ஏன்னா திட்டினார் அப்படின்றது பாஸ்டென்ஸு வந்தால் ஃப்யூச்சரில் தான் கேட்டிருக்காங்க அதனால் திட்டுவார் அப்படிங்கிறது தான் கரெக்டு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் அந்த இடத்துல என்ன வரும் அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கன பதில் ஆப்ஷன் டி வருவேன் அப்படின்னு வரும் கேள்வி அறநூற்றி அறுபது இந்த புத்தகத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நான் டேஷ் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நான் என்ன வரணும் வாங்கினேன் வரணும் தான் கரெக்டு அறநூற்றி அறுபத்தி ஒன்று இப்போது நான் தமிழ் டேஷ் அறநூற்றி அறுபத்தி ஒன்று கண பதில் இப்போது நான் தமிழ் படிக்கிறேன் ஏதான் கரெக்டு கேள்வி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு எவ்வகை வழுவென கண்டறிக அவன் நாளைக்கு வந்தான் இது வந்து என்ன வழு ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி கால வழு பி தான் கரெக்டு கேள்வி அறுநூத்தி அறுபத்தி மூன்று பத்திமா நன்றாக தேர்வு எழுதினால் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் வந்திருக்கு அறநூற்றி அறுபத்தி மூணு கண்ட பத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் அப்போ இறந்த காலத்தில் வரும் ஏதான் கரெக்டு கேள்வி அறநூற்றி அறுபத்தி நான்கு கடந்த வாரம் சென்னை டேஷ் கடந்த வாரம் சென்னைக்கு சென்றேன் தான் கரெக்டு இதோட இன்னைக்கான இலக்கண பகுதியில் காலப்பிழையை பற்றி பார்த்துருக்கோம்